இந்த நூற்றாண்டின் ஆயிரத்தில் ஒருவன் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தன்னிடம் வந்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை எளியவர்களின் கல்வி நலனுக்காக செலவிட்டு விட்டு இந்த நூற்றாண்டின் ஆயிரத்தில் ஒருவன் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தன்னிடம் வந்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை குழந்தைகளின் கல்வி நலனுக்காக செலவிட்டு வரும் இந்த தமிழக தாத்தாவுக்கு சொந்தமான ஒரு குண்டுமணி அளவு சொத்து கூட கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் ஒரே குணம்தான். அந்த குணம்தான் பரிவு குணம். அந்த குணத்தை பற்றி பாலமையாவிடம் பேசினார்கள். பாலமையாவே பார்த்து வியந்து போன ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள் நிருபர்கள். அவர்தான் அருப்புக்கோட்டை தமிழ் மணியன். அவரை பற்றி இப்படி விவரிக்கிறார் பாலமையா. சேவை என்று செயலில் இறங்குவதற்கு பணமோ படிப்போ பதவியோ பட்டமோ எதுவும் தேவையில்லை. மனதில் பரிவு இருந்தால் போதும். அதற்கு உதாரணமாக என் கண் முன்னே ஒருவர் வருகிறார், தமிழ் மணியன் அப்படின்னு. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல மகாராஜபுரத்தை சேர்ந்தவர் அவரு. அந்த தமிழ் மணியனை பற்றி இப்படி விவரிக்கிறார் பாலமையா. சேவை என்று செயலில் இறங்குவதற்கு பணமோ படிப்போ பதவியோ பட்டமோ எதுவும் தேவையில்லை. மனதில் பரிவு இருந்தால் போதும். அதுக்கு உதாரணமா என் கண் முன்னாடி ஒருத்தர் வர்றாரு, தமிழ் மணி அப்படின்னு. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற மகாராஜபுரத்தை சேர்ந்தவர் இவரு. இவர் ஒரு சாதாரண கூலி நெசவு தொழிலாளி. சொந்தமாக நெசவு கூட இல்லாத, படிப்பறிவில்லாத அன்றாட கூலி அவரு. தினமும் நெசவு கூலி வேலை பார்த்து கிடைக்கிற பணத்துல அந்த மகாராஜபுரம் தெருவில் இருந்த ஒரு ஆறு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு நோட்டு பேனா டிரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தாரு. அவரு எனக்கு ஒரு கடிதம் போட்டாரு. பாலமையா சொல்றாரு, ஐயா என் பேரு தமிழ் மணியன், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு சின்ன நிறுவனம் வச்சிருக்கேன். எங்க சின்ன தெருவில் நாலஞ்சு பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்துட்டு போக முடியுமா? பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. போக்குவரத்து செலவுக்கு தந்துடுறேன். பக்கத்துல இருக்கிற ஒரு எளிய ஹோட்டல்ல உங்களை தங்க வச்சிடுறேன். ரூம் போட்டு ஹோட்டல் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுறேன். இத்தினூண்டு கேடைய மாதிரி நினைவு பறிச்சு தந்துடுறேன். அதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாதுங்க ஐயா. நீங்க அவசியம் வருவீங்களா அப்படின்னு எழுதியிருந்தாரு. நான் பதிலுக்கு எழுதுனேன், நான் வர்றேன். போக்குவரத்து செலவோ ஹோட்டல் அறையோ ஹோட்டல் சாப்பாடோ எனக்கு எதுவுமே வேணாம். உங்க வீட்டுல சமைக்கிற கூழோ குப்பையோ எதுவோ அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்க குடிசையில நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு பதில் போட்டேன். போய் தங்குனேன். அந்த சின்ன விழாவில கலந்துகிட்டேன். அதுல அவரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வாக்குறுதிய சொன்னாரு. அந்த வாக்குறுதி என்ன தெரியுமாங்க? இறையரசு இதோ இங்கே உங்களிடையே என்று இயேசு கற்பித்தது இதைத்தான். இப்படித்தான், இந்த விதத்தில் தான். வாழ்க்கையின் அச்சாரமான கேள்வி இதுதான் என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். மற்றவர்களுக்காக நீ என்ன செய்கிறாய்? அடுத்தவர் சேவையில் வாழும் வாழ்வே வாழ தகுதி உள்ளது. நீங்கள் சொன்னதை மக்கள் மறந்து போகலாம், நீங்கள் செய்ததை மக்கள் மறந்து போகலாம், ஆனால் நீங்கள் உணர வைத்ததை மக்கள் மறக்கவே மாட்டார்கள். சேவை செய்ய கோடிக்கணக்கில் தான் வேண்டும் என்றில்லை, கொஞ்சமாக மனசு இருந்தாலே போதும்.